கோயம்பேடு அருகே உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து வரப்பட்ட 12 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்திற்குட்பட்ட மூகாம்பிகை நகர் அருகே போலீசார் வாகன சோதனைகள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது உரிய ஆவணமின்றி காரில் எடுத்து வரப்பட்ட 12,37,390 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேலூரிலிருந்து ஆசிப் என்பவர் சென்னைக்கு இந்த பணத்தை கொண்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை பூந்தமல்லி கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.